எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக மூன்று முக்கியமான நிதியுதவி திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது என்னென்ன திட்டம் கேக்குறீங்களா? இதைத்தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து யாரும் இப்பயே போயிடாதீங்க, ஏன்னா இந்த மூன்று திட்டங்களுமே அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த மூணு திட்டங்களையும் முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூன்று முக்கியமான திட்டங்கள் என்னென்னா, வருவாய் எட்டும் பெற்றோரை இழந்த பள்ளி குழந்தைகளுக்கான நிதி உதவி திட்டம், பள்ளி குழந்தைகளின் விபத்து நிவாரண நிதியுதவி திட்டம், பள்ளி இடைநிற்றலை தவிர்க்க சிறப்பு ஊக்கத்தொகை திட்டம். இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் திட்டம் என்னென்னா, வருவாய் எட்டும் பெற்றோரை இழந்த பள்ளி குழந்தைகளுக்கான நிதி உதவி திட்டம். இந்த திட்டத்தை கீழே அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 12 வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளோட வருவாய் எட்டும் பெற்றோர், அதாவது தாய் அல்லது தந்தை, யாராவது ஒருத்தர் விபத்தில் இறந்துட்டாலோ அல்லது நிரந்தர முடக்கம் அடைந்தாலோ அதனால் அந்த குழந்தைங்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக 75,000 வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க. அந்த தொகையாக அரசு நிதி நிறுவனத்தில் அந்த குழந்தைங்களோட பேரில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டி தொகை, முதிர்வு தொகையை அந்த குழந்தையோட கல்வி செலவுக்கும் பராமரிப்பு செலவுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. 2018-19 கல்வியாண்டில் இந்த திட்டத்துக்கு கீழே 660 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. 2019-20 கல்வியாண்டில் இந்த திட்டத்துக்கு 4.70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போய் அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கும் இந்த உதவித்தொகை கிடைக்குமா அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ரெண்டாவது திட்டம் என்னென்னா, பள்ளி குழந்தைகளின் விபத்து நிவாரண நிதியுதவி திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 1-12 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு துரதிருஷ்டவசமாக ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த குழந்தைங்க இறந்துருச்சுன்னா அதுக்கு 100,000, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு பெரிய காயங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு 50,000, சிறிய காயங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா 25,000 அந்த குழந்தைங்களோட பெற்றோர் கையில் கொடுத்துருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்துக்கு கீழே அந்த நிவாரணத் தொகையை சீக்கிரமாக கொடுத்துருவோம்னு சொல்லி அரசு தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. மூன்றாவது திட்டம் என்னென்னா, இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குடும்ப வறுமையின் காரணமாக படிப்பை பாதியிலே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இந்த ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. இதில் 10 மற்றும் 11 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1,500 ஊக்கத்தொகையும், 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2,000 ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தொகையை 12 முடித்ததுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. 2018-19 கல்வியாண்டில் 17.20 லட்சம் மாணவர்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. 2019-20 கல்வியாண்டில் இந்த திட்டத்துக்கு 313.59 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த மூன்று திட்டங்களுக்குமே விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். மாணவ மாணவியரின் விவரம், விண்ணப்ப படிவம், படிப்புச் சான்று, தாய் அல்லது தந்தையின் இறப்புச் சான்று, மாணவ அல்லது மாணவியரின் இறப்புச் சான்று, வாரிசு சான்று, வருமானச் சான்று, முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் காப்பி. இப்போ ஒரு விபத்தில் தாயோ அல்லது தந்தையோ அல்ல அந்த மாணவரோ இறந்துட்டாருனா அதில் போலீஸ் ஃபைல் பண்ண அந்த எஃப்ஐஆர் காப்பி, பிரேத பரிசோதனை அறிக்கை அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மருத்துவ சிகிச்சை அல்லது மருத்துவ செலவு பற்றிய விவரம், இப்போ ஒரு விபத்துக்கு அப்புறம் தாயோ அல்லது தந்தையோ அந்த மாணவரோ எடுத்துக்கொண்ட சிகிச்சை பற்றிய விவரம், குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பேங்க் பாஸ்புக். இப்போது இந்த மூன்று திட்டத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எங்கே தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலகம், பள்ளி கல்வி இயக்குநரகம், தொடக்க கல்வி இயக்ககம். இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரின் உதவியால் நீங்கள் இதுக்கெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம். சரி, இவ்வளோ நேரம் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான மூன்று முக்கியமான திட்டங்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் எங்கேயோ அப்பா இல்லாட்டி அம்மாவை இழந்துட்டு தவிக்கிற, 10 கூட முடிக்காமல் பாதியிலே வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற, ஏதாவது ஒரு விபத்தில் காயமடைஞ்சிருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த திட்டங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த திட்டங்களை ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க, தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி அடுத்து மக்களுக்கு தேவைப்படுற இன்னொரு அடிப்படை சட்டங்கள் அல்லது திட்டங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீபிகோ. நன்றி.